அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழியில இரண்டாம் திருமொழியாக அமைந்திருக்கக்கூடிய கண்ணன் திரு அவதார சிறப்பு பத்தி பார்க்க போறோம் அதுல மொத்தம் பத்து பாடல்கள் அமைஞ்சிருக்குது வண்ணம் மாடங்கள் சூழ் திருக்கோட்டையிர் என தொடங்குவதாக முதல் பாடலில் இருந்து அடுத்து வருகின்ற மொத்தமாக பத்து பாடல்களை பார்க்க போறோம் அழகான மாளிகைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருக்கோட்டியூரிலே கேசவன் கண்ணன் நம்பி என்று சொல்லக்கூடிய திருமால் பிறந்ததை கேள்விப்பட்டு அந்த கண்ணனுடைய வீட்டின் முன்புறத்திலே எண்ணெயையும் சுண்ணப்பொடியையும் ஒருவர் மீது ஒருவர் தூவ அவ்விரண்டும் கீழே விழுந்து ஒன்று சேர்ந்து கண்ணனுடைய மாளிகைக்கு முன்புறத்திலே அந்த ஆயர்பாடி ஆயர்களால் சேராகிவிட்டது என்று சொல்லுகிறார் பெரியாழ்வார் இரண்டாவது பாடலிலே திருவாய்ப்பாடியில் உள்ள ஆயர்கள் எல்லோரும் தமக்கு தலைவனான நந்தகோபனுக்கு பிள்ளை பிறந்ததைக் கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தாம் செய்வது இன்னதென தெரியாமல் சிலர் ஓடுகிறார்கள் சிலர் எண்ணெயும் சுண்ணமும் கலந்த சேற்றிலே வழுக்கி விழுகிறார்கள் சிலர் ஆரவாரம் செய்கிறார்கள் வேறு சிலர் பிறந்த குழந்தையை தேடினார்கள் இன்னும் சிலர் கண்ணன் எதிரே இருக்கும் போதே நமக்கு தலைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டனர் மற்றும் சிலர் பாடினர் சிலர் பறையடிக்க அதற்கேற்ப கூத்தாடினர் இவ்வாறு ஆயர்பாடியில் உள்ளவர்கள் ஆனார்கள் மூன்றாவது பாடல் நல்ல குணத்தையுடைய புதல்வன் தன்னை காப்பாற்றி கொண்டு பிறந்தபோது பிள்ளையை பார்ப்பதற்கு நந்தகோபர் மனையில் ஆயர்கள் புகுந்தனர் பார்த்தவர்கள் வெளியே வந்தனர் அவர்களில் உடலமைப்பு இலக்கணம் தெரிந்தவர்கள் கண்ணனை பார்த்து இப்பிள்ளைக்குச் சமமானவர் ஆண்களில் ஒருவரும் இல்லை என்பர் மேலும் திருவோண நட்சத்திரக்குரிய நட்சத்திரத்திற்குரிய திருமாலினுடைய உலகை இவன் ஆளுவான் என்று சிலர் சொன்னார்கள் நான்காவது பாடல் அந்த ஆயர்களில் சிலர் தங்களுக்கு ஏற்பட்ட அடங்காத பெருமகிழ்ச்சியால் நெய்யையும் பாலையும் தயிரையும் வைத்திருக்கின்ற அந்த உரிகளை அறுத்தெடுத்து கொண்டு வந்து வீட்டின் முன்புறத்திலே உருட்டி விட்டார்கள் பிள்ளைக்கு நலம் உண்டாக வேண்டும் என்று தானம் செய்தார்கள் சிலர் தங்களுடைய மென்மையான கூந்தல் அவிழ்ந்து அலையும்படி கூத்தாடினார்கள் இவ்வாறு ஆயர்கள் பேரானந்த நிலையில் செய்வது என்னதென்று அறியாமல் அறிவு அழிந்து நின்றனர் என்று பாடுகிறார் பெரியாழ்வார் அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது பாடல் ஆயர்கள் உரியையும் மழு என்னும் ஆயுதத்தையும் பசுமைக்கும் கோளையும் ஓலை பாயையும் உடையவர்களாவர் அவர்கள் மகிழ்ச்சியினால் தங்கள் பற்கள் வெளியே தெரியும்படி சிரித்துக்கொண்டு நெருங்கி வந்து நின்று பிள்ளை பிறந்த மகிழ்ச்சியினால் எண்ணெய் தேய்த்து கொண்டு நீராடினார்கள் அதற்கடுத்தபடியாக ஆறாவது பாடல் ஒரு நாள் கண்ணனுடைய தாயாராகிய யசோதை கண்ணனை நீராட்டும் போது வழக்கப்படியே குழந்தையின் கையையும் காலையும் மெல்ல நீட்டி நிமிர்த்து சிறு மஞ்சளை பூசி அந்த குழந்தையினுடைய நாக்கை வலிப்பதற்காக மஞ்சளை எடுத்து கையில் வைத்து கொண்டால் அக்குழந்தையின் நாக்கை வலிப்பதற்காக வாயை திறப்பித்தால் அவ்வாறு வாயை திறக்கும் பொழுது கண்ணனுடைய வாய்க்குள்ளே ஏழு உலகத்தையும் கண்டாள் அதற்கு அடுத்த பாடல் ஏழாவது பாடல் யசோதை பிராட்டி கண்ணனின் திருவாயிலே எல்லா உலகங்களையும் கண்ணன் தந்த ஞானக்கண்ணால் கண்டு ஆச்சரியப்பட்டு தன் அருகில் இருக்கும் பெண்களுக்கும் காட்ட அவர்களும் கண்ணன் அருளால் ஞானக்கண் பெற்று எல்லா உலகங்களையும் கண்டு மிகுந்த புகழையும் நல்ல குணங்களையும் உடைய மனிதர்களால் செய்ய முடியாத ஆச்சரியமான செய்களை செய்கின்றான் அதனால் இவன் ஆயர்பாடியில் பிறந்த பிறந்த குலத்தைச் சேர்ந்த பிள்ளை அல்ல அருமையான தெய்வம் மாயச் செயல்கள் செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட தெய்வமே நேரில் வந்துள்ளது என்று பாடினார்கள் அதற்கு அடுத்த பாடல் பிள்ளை பிறந்து பத்து நாளும் கடந்த அந்த பனிரெண்டாம் நாளன்று எல்லா திசைகளிலும் வெற்றிக்கு அறிகுறியான ஆயர்பாடியிலே தோரணங்களை நாட்டி அலங்கரித்தினார்கள் கோவர்த்தன மலையைக் குடையாக எடுத்து பிடித்த கண்ணனை பெயர் சூட்டு விழா செய்வதற்காக வந்த ஆயர்கள் அந்த குழந்தையை தன்னுடைய கைகளிலே எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தார்கள் அதற்கு அடுத்த பாடல் அப்பொழுது யசோதை அங்கிருக்கின்ற பெண்களைப் பார்த்து என் அருகில் இருக்கும் பெண்களே நீங்கள் அனைவரும் பருவத்துக்கு தகுந்த செயல்களை செய்யும் பிள்ளைகளை பெற்றதால் ஒன்றும் குறைவில்லாது இருக்கிறீர்கள் ஆனால் என் மகன் செய்வதைக் கேளுங்கள் என்று யசோதை கூறுகின்றாள் இப்பிள்ளையை தொட்டில் கிடத்தினால் அத்தொட்டில் கிழிந்து விடும்படி உதைக்கிறான் அக்கால்களுக்கு வலிக்குமே என்று இவனை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டால் இடுப்பை முறித்து விடுகிறான் இதனால் இக்குழந்தைக்கு நோவுண்டாகுமே என்று மார்பிளை தழுவிக்கொண்டால் கால்களால் வயிற்றில் உதைக்கிறான் இப்படி இவன் தன்னுடைய பருவத்திற்கு தகாத செயல்களை செய்வதை நினைத்து நினைத்து நான் மிகவும் எழுத்து விட்டேன் என்கிறாள் யசோதை இப்படிப்பட்ட இந்த கண்ணனுடைய பாடல்களையும் சிறப்புகளையும் யார் யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை பத்தாவது பாடலிலே பெரியாழ்வார் சொல்வதாக பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பாசுரத்தால இந்த பதிகத்தை கற்பதனால் உண்டாகக்கூடிய பயன்களை சொல்கிறாங்க நெற்பயிர் நேர்ந்திருக்கின்ற வயல்கள் சூழ்ந்த வளமான திருக்கோட்டியூரிலே எப்போதும் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் ஆயர்பாடியில் கண்ணனாக திருவாதம் செய்தபோது அங்கு நடந்த கொண்டாட்டம் முதலியவற்றை பெரியாழ்வார் விரிவாக கூறியுள்ளார் இப்பாடலை புலவர்கள் சிறப்பித்து சொல்வார்கள் இவற்றை பொருளோடு நன்கு படித்து உணர்பவர்களுக்கு பாவம் இல்லை என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது இதுதான் கண்ணன் பிறந்தபோது ஆயர்பாடியில் இருந்த மக்கள் இருந்த மனநிகழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பாடல்களாக அமைந்துள்ளன இந்த பத்து பாடல்களும் படிப்பவர்களுக்கு பாவம் இல்லை இதை உணர்வுகளுக்கு பாவம் இல்லை என்பதாக பெரியாழ்வார் தம்முடைய பாசுரத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி